இந்த காணொலியில இந்த முதல் வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ரெண்டு புள்ளிகளையும் ஒரு கோட்டு துண்டால இணைக்க முடியும் ஆமா இந்த கூற்று சரியானது தான் இப்போ இந்த ரெண்டு ஜோடி கருப்பு புள்ளிகளை இணைச்சு ரெண்டு இணை கோட்டு துண்டுகளை உருவாக்க முடியும் இப்போ இந்த புள்ளியையும் அப்புறமா இந்த புள்ளியையும் இணைச்சு என்னால ஒரு கோட்டு துண்டை உருவாக்க முடியும் அதுக்கப்புறமா இன்னொரு கோட்டு துண்டு இதோ இந்த புள்ளியையும் அப்புறமா இந்த புள்ளியையும் இணைச்சு உருவாக்கலாம் இந்த இணைக்கோடு ரொம்ப நேர்த்தியா இருக்குல்ல இது ரொம்ப சரியானதாகவும் இருக்கணும் சரி இதையே இன்னொரு வழியில முயற்சிக்கலாமா இப்ப இந்த புள்ளியில இருந்து இதோ இந்த புள்ளிக்கும் அப்புறமா இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கும் வரைஞ்சா அது இணையா இருக்காது இது இப்படியே தொடர்ந்துகிட்டே போனா இந்த ரெண்டு கோடுகளும் ஏதாவது ஒரு இடத்துல வெட்டிக்கொள்ளும் அப்படி பார்த்தா நாம முதல்ல செஞ்சதுதான் சரியான விடை அப்போ இவை கோட்டு துண்டுகளாகும் ஏன் தெரியுமா இவை முடிவு புள்ளிகளை பெற்றிருக்கு இது கோட்டு துண்டுகளா இருக்கிறதுனால எந்த திசையிலையுமே தொடராது இது ஒரு கதிரா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட திசையில மட்டும்தான் தொடரும் ஒருவேளை இது கோடா இருக்கும் அப்படின்னா ரெண்டு புள்ளிகள் வழியாவும் தொடரும் அப்போ இதுக்கு முடிவு புள்ளிகள் அப்படின்னு ஒண்ணு கிடையாது அதனால தான் இந்த ரெண்டு புள்ளிகளும் தொடர்ந்துகிட்டே இருக்குது சரி இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் செய்யலாம் இப்போ இந்த கதிரை நகத்தும் போது அது ஏ அப்படிங்குற முற்றுப்புள்ளிய பெறுது மேலும் அது இன்னொரு கருப்பு புள்ளி வழியா செல்லுது இப்போ இந்த கதிரானது இந்த இளசிவப்பு கோட்டுக்கு இணையாவும் இருக்கணும் அதுக்கு எனக்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த கருப்பு புள்ளிய போது அது இணையா இல்லை அது செங்குத்தா அமையுது அதனால இதோ இந்த புள்ளியை இணைக்கலாம் ஆ இப்போ பாருங்க இந்த கதிர் இந்த இளம் சிவப்பு கோட்டுக்கு இணையா அமைஞ்சிருக்கு மேலும் இது ஒரு முற்று கொண்டு கொண்டிருக்கிறதுனால இது கதிரா அமையுது இது ஏ அப்படிங்கிற முற்றுப்புள்ளி ஒரு திசையை நோக்கி தொடருது மேலும் இது எப்பொழுதுமே ஒரு திசையில தொடரும் அப்படிங்கறத இது மூலியமா நாம தெரிஞ்சுக்கலாம்